So hey friends, welcome back to our channel. So innaiki inda video la endha oru super duper motor channel exclusive ah ungalukaga na ettu vandiruka appdin paathina yes Yamaha side la inda Fascino ku super ana oru color upgrade vandu vandirukku. So color wise mattum dhaan upgrade ala vehicle wise upgrade andha mari detailed ana review vandu na innaiki ungalku inda video la vandu kudukuren. So namakku innaiki kadachirukiradhu vandu paathina Yamaha oda 125 hybrid la metallic silver abdingra oru color oda update vandu Yamaha side la irundhu uttirukanga. So andha vandi oda detailed review walk around namu So, if you drive, you can comment on the next video. So, in this video, the Yamaha 125cc and the deluxe variant. In the fashion, in the price, in the color upgrades, you can get a spec and a detailed review. So, let's get into this video. One day, short snap, but update video. Because viral, then people forget. In this crazy world, I don't belong. I see fire burning, but I close my eyes. I'd rather deny that. Everything is falling out of place. I see trees ripped from the ground, but nobody makes a sound. I see fire burning, but I'm fine. வண்டியோட ஸ்பெக்ஸ் பத்தி அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 125cc தான் வருது. ஸோ ட்ரம் பிரேக்கோட வேரியன்ட் டீலக்ஸ்ங்கிற ஒரு வேரியண்ட்ல வந்து ஸோ பவர் பார்த்தீங்கன்னா 8.2 PS பவரும் 10.3 Nm ஆஃப் டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே டியூப்லெஸ் டயரோட செக்மெண்ட் தான் வருது. எஸ் ஐகானிக்கான சிங்கிள் சிலிண்டர் வண்டி தான். ஸோ ஏகப்பட்ட கலர் வேரியன்ட்ஸும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ரைசிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh கோட் பண்ணுறாங்க வித் ஆல் டாக்ஸ். வண்டியோட ஃப்ரண்ட் இன்டர்ஃபேஸ் நமக்கு வந்து பார்த்தலாம். இதுதான் அந்த மெட்டாலிக் சில்வரோட கலர் நல்லா கிளாசி ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெலஜென்ட்லாம் நமக்கு லைட் செட்டிங்ஸ் வந்து வருது. அப்படியே சைடு மிரர் வந்து பார்த்திங்கன்னா கிளாசி ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. கிளாசி அண்ட் மேட் ஃபினிஷில் வந்து அப்படியே கீழே வந்துடணும் எனக்கு இண்டிகேட்டர் செட்டப் நம்பர் பிளேட் ஹோல்டிங்ஸ் அப்புறம் இண்டிகேட்டருக்கு வந்து ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் லைட் வருது. ஒரு மேட் பிளாக் அண்ட் கிளாசி பிளாக் ஃபினிஷில் வந்து ஃப்ரண்ட் பேனல்ஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த மேட் சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த மேட் பிளாக்கோட கலரு அப்படியே கீழே வந்துட்டிங்கன்னா மட்காட்ஸும் நமக்கு வந்து கலர்ஸில் வருது. அலாய் வீல்ஸு அப்புறம் ட்ரம் பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து நமக்கு பார்த்தாலே தெரியும். டயர் இன்டர்ஃபேஸ் நான் முதலே வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அப்படியே வண்டியோட கீழே பார்த்திங்கன்னா மேட் வந்து நல்ல ஒரு கட் மேட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு ஸ்டோரேஜ் எதாவது வச்சுக்கணும்னா அதுக்கான நூப் ஹோல்ஸ் வந்து இந்த இடத்துல நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ சீட் நான் சொன்ன மாதிரி அந்த மெரூன் கலர் சீட்டிங்கில் நல்ல ஒரு ஃபேப்ரிக்கான ஃபினிஷ் வருது. இங்கேயும் கிளாசி அப்புறம் ஃபேஷனோ ஸ்டிக்கரிங் வந்து நமக்கு இதில் தாங்க வருது. ஸ்டிக்கர்ஸில் நார்மலான ஸ்டிக்கரில் தான் வருது. மேட் ஃபினிஷ் பின்னாடி டேஞ்சர் லைட் அப்புறம் எக்ஸாஸ்ட் வந்து நான் அப்புறம் காட்டுறேன். வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் வந்து டீட்டெயில்டாக காட்டுறேன். ஸோ அப்படியே மேலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டியோட கிளஸ்டரோட கண்ட்ரோல் ஹார்னு நார்மலான இண்டிகேட்டர் அப்புறம் ஆட்டோ டிம் ஆன் ஆஃப் செல்ஃப் மட்டும் தான் வருது. இந்த அனலாகில் தான் நமக்கு வந்து வருது. வண்டியோட மீட்டர்ஸ் வந்து ஃபுல் அனலாகில் வருது. எந்த ஒரு அப்கிரேடும் வந்து மீட்டர் சைடில் கிடைக்கல. ஒரு கலர் சைடெலாம் நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தது பார்த்திங்கன்னா அந்த டீலக்ஸ் வேரியண்ட்டு அப்படியே நம்ம வந்து என்னென்ன வேரியண்ட்டில் அந்த 125 ட்ரம் பிரேக் அவைலபிளாக இருக்குன்னா இந்த கலர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அந்த டியூவல் டோன் கலர் ஆகட்டும் சிங்கிள் டோன் கலராக இருக்கட்டும் எல்லா கலர்ஸுமே இங்கே ஸ்டாக்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. நமக்கு இன்றைக்கி வண்டி ஆஃபர் பண்ணியிருக்காங்க திருப்பூரில் இருக்க ஆர்பி யமஹா தான். உங்களுக்கு எந்த வண்டி வேணாலும் ஸ்டாக்ஸில் வந்து கிடைக்கும். இதுதான் இப்போ வெப்சைட்டில் இன்ட்யூஸ் பண்ணியிருக்க நியூ கலர். இந்த மாதிரி எல்லா எக்ஸ்க்ளூசிவ் கலர்ஸும் அவங்க வந்து இப்போ ஸ்டாக்ஸில் வச்சிருக்காங்க. உங்களுக்கு வேணால் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் அப்படியே பார்க்கலாம்.
அப்புறம் இந்த வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து ஒரு 5.2 liter கம்மியான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே அனலாக் மீட்டர் செட்டப் தான் நமக்கு வண்டி வருது. ஸோ சிங்கிள் சிலிண்டர் அப்படிங்கிறதுனால இதில் வந்து ஏர் கூல்டு இன்ஜின்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு வால்வ்ஸ் வந்துருக்கு. கிக்கர் அண்ட் செல்ஃப் ஸ்டார்ட்ஸ் ரெண்டு டைப்லையுமே வண்டி வந்து அவைலபிளாக இருக்குது நமக்கு வந்து. ஸோ BS6ஓட எமிஷன்ஸ் படி தான் இந்த வண்டி வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஸ்மார்ட் ஹைப்ரிட் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ப்ளூடூத் கனெக்ட், நேவிகேஷன், இந்த மாதிரி எல்லா செட்டப்ஸும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் வண்டியில் இதுக்கு அடுத்த வேரியண்ட்டில் வந்து. ஸோ இதோட பூட் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 liters பூட் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்னா அது ப்ரைஸ், 1 lakh ப்ரைஸ் வந்து இது வந்து எல்லா ஆன்ரோட் டாக்ஸ் ஆர்டிஓட சேர்த்து தான் 1 lakh வந்து வருது. ஸோ இதோட கார் வெயிட் 100 kgs, அதுக்கப்புறம் 21 liter அடிஷ்னல் ஸ்டோரேஜ் நமக்கு வந்து சீட்டுக்குள்ளே வந்து வச்சுக்கலாம் வண்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இதோட டயர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டயர் வந்து 90x90 12 inch அலாய்ஸும், ரியர் டயர் வந்து 110x90 R10 inch அலாய் வீல்ஸ் வந்து நமக்கு ரியரில் வந்து ப்ரொவைட் ஆகுது வண்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆஸ் கேஸ் இந்த சின்ன ஒரு வாக் ரவுண்ட் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது இந்த வண்டியை பற்றி இன்ஃபர்மேஷன் வேணா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரஃப்பான ஒரு ரிவ்யூ தான் நான் இந்த வண்டியை பற்றி சொல்லியிருக்கேன். டீட்டெயிலான ஒரு வாக் ரவுண்ட் ரிவ்யூ வந்து இருக்காது, ரஃப்பான ஒரு வாக் ரவுண்ட் ரிவ்யூவாக வந்து இருக்கும். எனக்கு இப்போ தான் லான்ச் ஆகிருக்கு, எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதில் நான் வேறு என்ன பண்ணணும், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணுமா, மைலேஜ் டெஸ்ட் பண்ணணுமா, வேறு என்னென்ன வீடியோஸ் நான் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எல்லாத்தையுமே பார்த்து கண்டிப்பாக இந்த வண்டிக்கான எல்லாத்தையும் நான் வந்து பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ அப்படியே எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சூப்பர் எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்கேன், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் வந்து சப்ஸ்கிரைப் மூலமாக சொல்லுங்கள். ஸோ சி யூ பீப்பிள் இந்த நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் பேஸ் ஃப்ரம் ட்ராவல் கிராம் ஆஃப் யூ வித் திஸ் 125cc ஃபாஷினோ ஹைப்ரிட் எலெக்ஸ் எஸ் நியூ கலர். ஸோ பை காய்ஸ்.